ஹரியோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் ரிலீஸ் ஆன சிங்கம் படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. போலீஸ் அதிகாரி துரை சிங்கமாக நடித்து ரசிகர்களை பெரிய அளவில் கவர்ந்திருந்தார் சூர்யா. அந்த படத்தை தொடர்ந்து சிங்கம் படத்தோட செகண்ட் மற்றும் தேர்டு பார்ட்டையும் எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு பாகத்திலையுமே பார்த்தீங்கன்னா துரை சிங்கத்தோட ஆக்ரோஷம் அதிகமாகிக்கிட்டே தான் இருந்துச்சு. இப்போ சிங்கம் படத்தோட நாலாவது பாகத்தையும் இயக்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்காரு ஹரி. முடிவு பண்ணதோட மட்டும் இல்லைங்க, சிங்கம் 4 படத்தோட ஸ்கிரிப்ட் வேலையுமே ஆரம்பிச்சிட்டாராம். ஹரிக்கு நெருக்கமான ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஹரி இப்போ வேற ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்காரு. இருந்தாலும் சிங்கம் 4 பட ஸ்கிரிப்டையும் தயார் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, அதை பற்றி பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கதையை உறுதிப்படுத்தின உடனே சூர்யா கிட்ட கதையை சொல்லுவார் ஹரி. சிங்கம் 4 பட வேலை நடக்கிறது சூர்யாவுக்கும் தெரியும். சிங்கம் 4 படத்தில் நடிக்கிறதுக்கு சூர்யாவும் ஆவலாக தான் இருக்காருன்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. சூர்யா பார்த்தீங்கன்னா இப்போ சிறுத்தை சிவாவோட இயக்கத்தில் சூர்யா 42 படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக பிரபலமான பாலிவுட் நடிகை திசா பத்தானி நடிச்சிட்ருக்காங்க. கோவாவில் தான் சில காட்சிகளை வந்து படமாக்குனாங்க. அதை தொடர்ந்து சென்னை மற்றும் புதுச்சேரியில் இப்போ படப்பிடிப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முடித்த உடனே வெளிநாட்டுக்கு போகிறாங்க படக்குழுவினர். 3 நாடுகளில் பார்த்தீங்கன்னா சூர்யா 42 படத்தோட படப்பிடிப்பு நடக்க இருக்குது.